ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ராங்கி ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம எக் ஃப்ராங்கி ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்காக வந்து ஒரு பேன் ஸ்டோல்ஜி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு வந்து ஆம்வே குயின் குக்கர் தாங்க யூஸ் பண்ணுறேன். பேன் வந்து ஹீட் ஆனது, அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் வந்து சூடானதும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 2 கேரட்டை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் கேபேஜ் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கேப்சிகம் குடமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நெய்லேயே வந்து இது வதங்கட்டும். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நெய்யில் தான் வதங்கணும். தண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப வதவதன் ஆகிடும். இது வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் வேணும். இப்போது நான் ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் இதை மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப குழஞ்சி போகலை, பட் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல் வந்து போய் நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்து வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலைங்க. நம்ம மூடி வச்சு குக் பண்ணதுனால அதில் இருக்கிற வாட்டர் சீல ஃபார்ம் ஆன வாட்டர்லேயே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி இது கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் லிட்டு போட்டு குக் பண்ண தேவையில்லைங்க, ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது குக்கான போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எக் ஃப்ராங்கி ரோலுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த 5 முட்டையும் உடச்சி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்கெல்லாம் உடச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 4 வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எந்த லம்ஸ் இல்லாமல். இப்போ இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க எப்படி வந்து அடுத்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எக் ஃப்ராங்கி ரோல் செய்யறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா நார்மல் பிளெயின் தவா எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக நீங்கள் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் நான்ஸ்டிக் தவாவில் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி இது வந்து எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். இதே நீங்கள் நார்மல் தவாவில் செய்கிறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தவா வந்து ஹீட் ஆனாலும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எக் மிக்சர்லேருந்து ஒரு ஃப்ராங்கிக்கு ஆகிற மாதிரியான எக் மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து இந்த பேன் வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த எக் மிக்சர் வந்து எல்லா பக்கமும் வந்து போய் படும். இப்போது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இது அப்படியே குக் ஆகட்டும். அடுத்து நான் வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, இது வந்து காலையில் செஞ்ச சப்பாத்திங்க லெஃப்ட் ஓவர், இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ராங்கி செய்கிறதுக்காக. இப்போ இந்த சப்பாத்தி வந்து அந்த எக் மேலே வச்சு இது அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக் வந்து அப்படியே வந்து சப்பாத்தியோட வந்து நல்லா வந்து பைண்ட் ஆகிடும். அந்த வந்து எக் வந்து நல்லா வேகாது அப்படிலாம் நினைக்காதீங்க, நல்லா வந்து உள்ளே வெந்துடும். இப்போது சைட்ஸ்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டாக ஃப்ளிப் ஓவர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து அந்த எக் வந்து அந்த சப்பாத்தியோட பைண்ட் ஆகிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது அடுத்த சப்பாத்தி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அடுத்தது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ வாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச எக்கு சப்பாத்தி இது ரெண்டையும் எடுத்து அது மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட மயோனைஸ் இருந்தால் நீங்கள் மயோனைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க. மசாலாஸ் வச்சு இந்த சப்பாத்தி வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான எக் ஃப்ராங்கி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், டின்னராகவும் செய்யலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.